आदिवंदे वसोदि जा वनस्पति चव मृचोद बिल्व
स्वस्तिनास्ते स्वित्कीर्तिमृद्धिं ददातु मे शुद्धिपाशामलाञ्जे श्यामलक्ष्मी नाशयाम्यगम् अभूतिम समृद्धिं च सर्वान्निन्नुत मे गृहात् गन्धद्वारां दुराधर्श नित्यभुष्टाङ्गरीषिणी ईश्वरीकं सर्वभूतानां कामिको भक्त्वये श्रियव मनसः काममाकूतिं वासः सत्यमधीमहि आपत्ति जन्तु शीघ्राणि शिक्षेदव मे गृहेत् निज देवी मातरक्षस्यं वासय मे कुले आर्द्रां पुष्करणीं पुष्टिं सुवर्णां हेम मालिनीं குறிச்சிக்கு சென்று முன்பாக நாம் எப்படி கண்ணாடியின் முன்பாக நின்று கொண்டு நம்மை தயார் செய்து கொள்வோமோ அதே போன்று எந்த பூஜையிலும் தொடங்குவதற்கு முன்பாக கண்ணாடியின் முன்பாக தெய்வங்களை நிறுத்தி அவர்களுக்கு பொட்டிட்டு பூவிட்டு சொர்ணங்களை சாற்றி அவர்களை மகிழ்வித்தால் அவர்களும் மனமகிழ்ந்து அவர்களின் அருளை நமக்கு எழுதி கொடுப்பார்கள். लक्ष्मीं श्रीरसमुद्रराजतया श्रीरङ्गदामेश्वरी दासीभूतसमस्तदेववणितां लोकैकदीपाङ्गुरा ஐஸ்வர்யாயமாத்தாயமாத்தோரிமுத்தரேமாத்ரேகோரிமாத்ரேமே மகாதமாயே ஆவாஹன தாபன சன்னிதான சன்னிலோதன திக்பந்தன அவகுந்தன தேனோ காலத்தை யோனி முத்ராஜு தஸ்ய தருபிதாலேனும் பூஜ்ய அர்க்யம் தத்துவா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக என்ற மந்திரத்தை 33 முறை உச்சரிக்க இருக்கின்றோம். குபேர பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்களும் தங்களுடைய கோரிக்கைகளை மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டே அந்த மந்திரங்களை 33 முறை தொடர்ந்து உச்சரித்து வரலாம். ஸ்ரீமண மந்திரம் நமக்கு மகாலட்சுமி தாயாரின் அருளை எளிதில் பெற்றுக் கொடுக்கும். க்ரீமண மந்திரம் தெய்வ அருளை பெற்றுக் கொடுக்கும். க்ளீமண மந்திரம் நமக்கு வேண்டியவற்றை பெற்றுக் கொடுத்து வேண்டாதவற்றை நம்மிடமிருந்து விலக்கி வைக்கும். அவர்கள் எப்பொழுதும் மருத்துவரின் குறைகளை எளிதில் கேட்டுக் கொள்வதில்லை. எல்லோருடைய குறைகளையும் அவர்கள் கேட்டுக் கொண்டால் அவர்களுடைய செல்வம் எளிதில் வெளியே சென்று என்பது அதிகமாகும். ஆதலால் செல்வ கடவுளான செல்வத்துக்கரசரான குபேர பகவானை அவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் நிச்சயம் அவரும் நமக்கு சந்தோஷமான செய்திகளை கொடுப்பார். ஓம் யானை முகத்தினை நந்தி மகந்தனை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே திருமால் மார்பில் வாழும் லக்ஷ்மி ஸ்ரீ வைகுண்டம் ஆளும் லக்ஷ்மி தேவர்கள் போற்றுவ மகாலட்சுமி திருநருள் புரிய வீட்டிற்கு வா வளம் யாவோ தந்திடுவாய் வைஷ்ணவனா போற்றி தனம் தந்து காத்திடுவாய் தணபதியே போற்றி உறைவிழா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி உழைந்திடுவாய் நீ இங்கு உத்தமனே போற்றி சங்கநிதி பதுமனிதி சார்ந்து நிற்பாய் போற்றி மங்களங்கள் தந்து யமை மகிழ்விப்பாய் போற்றி போற்றி தங்கிடச் செய்வார் செல்வம் போற்றினோ போற்றி போற்றி யக்ஷாய குபேராய வைஷவனாய தன தானியாதிபதியே தன தானிய சமிருத்திமே ஏகி ஏகி தாபய நமோ நமஹ அரகாசியரசே போற்றி ஆனந்தவர்களே போற்றி சிந்தை உரைபவனே பொற்றி
லட்சுமி போர்க்க அனுபவனை ஒற்றி சீக்கிரம் தர்மளிப்பாய் ஜனமளிக்கும் தயாவரா காந்தி லட்சுமி வணங்குபவனே இருக்காமல் அழித்திருவாய் திருமலி அழகனே. தற்பொழுது நாம் மகாலட்சுமி தாயாருக்கு 108 அஷ்டோத்திர நாமாவளியால் குங்கும அர்ச்சனை செய்ய இருக்கின்றோம். பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்களுக்கு பச்சை குங்கும பாக்கெட் ஒன்று வழங்கப்பட்டிருக்கும். அந்த குங்கும பாக்கெட்டை பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அர்ச்சிக்கப்பட்ட அந்த பச்சை நிற குங்குமத்தை தங்களை நெற்றியில் இட்டுக் கொள்ளலாம். இந்த பச்சை நிற குங்குமத்தை புதன்கிழமை தோறும் தங்களை நெற்றியில் இட்டு வந்தால் தங்களுக்கு புதனை வருளும். புதனுக்கு அதிதேவதியான ஸ்ரீ குபேரலட்சுமி தாயாரின் வருளும் எழுதி கிடைக்கும். அர்ச்சிக்கப்பட்ட அந்த குங்கும பேப்பரை மடித்து வைத்துக் கொள்ளவும். தற்பொழுது நாம் மகாலட்சுமி தாயாருக்கு கனகதாரா சோகம் படிக்க இருக்கின்றோம். கனகதாரா சோகம் என்பது ஆதிசங்கரன் முதன் முதலாக மகாலட்சுமி தாயார் நோக்கி பாடிய பாடலே கனகதாரா சோகமாகும். கனகம் என்பது தங்கத்தையும் தாரா என்பது மழை பொழிவதையும் குறிப்பதாகும். கனகதாரா சோகத்தை நாம் படிப்பதும் கேட்பதும் நமக்கு தங்க மழை பொழியும் என்பது ஐதீகமாகும், செல்லமழை பொழியும் என்பது ஐதீகமாகும். கனகதாரா சோகம் என்பது 21 பாடலை கொண்டதாகும். ஒவ்வொரு பாடலும் 4 வரிகள் அடங்கியது. ஒவ்வொரு 4 வரிகள் முடிவின் பொழுதும் குருக்கள் தங்கள் கைகளில் வைத்திருக்கும் மலர்களை எடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாகவும் அக்ஷதையை ஆதிசங்கரருக்கு முன்பாகவும் சமர்ப்பணம் செய்து வருவார். தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அந்த தங்க அறை எடுத்து தங்கள் முன்பாக இருக்கும் அந்த வெளிமுறை தட்டில் எடுத்து வைத்து வர வேண்டும். இதே போன்று 21 முறை எடுத்து வைத்து வர வேண்டும். மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே டோடாசுர பயங்கரி சர்வ பாபவரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வக்னே சர்வ வரதே சர்வ துஷ்ட பயங்கரி சர்வ துக்கவரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சித்தி புத்தி பிரதே தேவி புத்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தி சதா தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. ஆதிகந்திரகிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோக ஜெய யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே. சூரசூக்ஷ மகாரோத்ரே மகாசக்தி மகோதரி மகாபாபஹரி தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. பத்மாசனச்சே தேவி பரபிரம்மஸ்வரூபி பரமேஸ்வரி ஜெகன்மாதவா மகாலட்சுமி நமோஸ்துதே. வேதாம்பரவரே தேவி ஞானானங்கார பூஜரே ஜெகத்சிதே ஜெகன்மாதவா மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி அஷ்டகம் ஸ்தோத்ரம் எப்படே பக்திமாண்டரக சர்வசித்திமவாப்னோதி ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா ஏககாலம் படி நித்யம் மகாபாபஜி நாசனம். நமோ வயம் வை சரணாய புராய ஸ்வரேகாமாங்கா மகாமாய வைஷ்ணவ நாமேஸ்வரோ வை சவணோததாது குபேராய வை சவணாய மகாராஜாய நமஹ. யக்ஷாய குபேராய வைஷ்ணவாய தன
अधिपतये धन धान्य समृद्धि मे देहि रामय नमो नमः ओम राजाधिराजाय प्रसज्ञराजिने नमो वयम वै शवनाय गुरुमहे समेकामाका महामाय मज्जो स्वामी सरो वै श्रवणोत्साधु कुबेराय वै शवनाय महाराजाय नमः नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् ओम कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो स्वर्ण गौरी प्रचोदयात् ओम ऐं ह्रीं कुबेर लक्ष्मी कमलधारिण्यै धनाग्रहिण्यै नमो नमः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधये शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते यक्षराजाय विद्महे अलकादीताय धीमहि तन्नो लक्ष्मी कुबेर प्रचोदयात्